வளங்களை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறீங்கள், கொஞ்சமாவது பயன்படுத்தி முன்னே வருங்க, ஒன்று தான் இந்த கருத்து. அப்படின்னா ஒன்றும் சொல்லலை, எனக்கு ஒன்றுமே தெரியாதங்கோ. என்னடா எல்லாம் புரண்டா. உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஜிம்மை பற்றி இல்லை. இன்றைக்கு பார்க்க போகிறது, நான் ஒரு போஸ்ட் ஒன்று ஓட்டினான், ஆஸ்பத்திரியோட வேலையாக்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கு, அவைகளுக்கு மட்டும் பெட்ரோல் கொடுக்குறீர்கள் என்று சொல்லி. அதோடு பார்த்தீங்கன்னால், வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் இலங்கைக்கு வரலாமோ இல்லையோன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களோட சைக்கிள் நான் வலிக்கிட போகிறேன் பாருங்க. கொஞ்சம் நாட்டில் இன்றோ ஜிம்மிலேருந்து வந்திருக்கும், ஆனால் அது ஜிம்மை பற்றிய காணொலி இல்லை. ஜிம் அடிச்சுட்டு தான் இந்த காணொலி ஸ்டார்ட் ஆக போகுது. நோமலாக பார்த்தீங்கனா, ஜிம்முக்கு நான் மோட்டர் சைக்கிளை வரேன். நான் இப்போ சைக்கிளில் வர வேண்டிய நிலைமை. ஜிம் பற்றிய காணொலியும் ஒரு ஒன்றரை மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களா என்றால், இளநீ குடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே ஜிம்முக்கு போட்டு வந்த அப்புறம் நான் இளநீ குடிக்க போவேன். அதாவது சித்தங்கனி அடிக்கி இளநீ குடிக்க போவேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். அங்கே குடிச்சிட்டு தான் நான் வீட்டை போவேன். அதுக்கு முதல் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வருது. அந்த பெட்ரோல் செட்டில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக மோட்டர் சைக்கிள் நிற்கிது. அதுலேயும் பார்த்திங்கனா, ஒரு வெள்ளை மோட்டர் சைக்கிள் கனகாலமாக நிற்கிது. இன்றைக்கு பெட்ரோல் வருமென்று சொல்லினா என்னென்னு தெரியல. உங்கள் வேறு எல்லாருமே சைக்கிள்லாம் தெரியணும். இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு நான் சொல்ல போகிறது என்னென்றால், அந்த போஸ்ட்டை பற்றிய விளக்கமும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வாராக்கள் இலங்கைக்கு வரலாமா இல்லைன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவசரப்பட்டு கொமெண்ட் அடித்து போடாங்க முழுமையான வீடியோ பார்க்காம. முழுமையான விளக்கம் இன்னித்தான் நான் தருவேன். இப்போ உடனே குடிக்க போகிறேன். இதான் பண்ட திருப்பு சாந்தி வேறங்கோ. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அதிகமான மோட்டர் சைக்கிள்களை காணலாம். இப்போ எல்லாமே சைக்கிள் தெரியும், நம்ம பார்த்தாலே தெரியும். சைக்கிள்லாம் தெரியணும். இங்கே வேறங்க லைனில் நிற்கிறோம். அந்த லைனை காட்டிட்டு வரணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. டைக் பெட்ரோல் வருது தான் போல. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வருதுன்னு சொன்னால் அதோடய பொலிசி நிற்கணும் பாருங்க. அங்கே பாதுகாப்பு காண்டி இங்கே பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செட்டில் இவ்வளோ தனம் நிற்கணும் உங்களுக்கு தெரியும். சரியான தனம் நான் சொன்னேன், ஒரு வெள்ளை மோட்டர் சைக்கிள் கனகாலமாக நிற்கிதுன்னு சொல்லி. இங்கே வரங்க பார்த்தாலும் தெரியும், முகப்பட்ட மோட்டர் சைக்கிள் நிற்கிது. லைன் இல்லை தனம் நிற்கிது. ஆனால் இன்னும் பெட்ரோல் வரையில. அதே மூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் மண்டதுக்கு போயிருப்பேன். அண்டைய கூட என்ற பைக்கில் பெட்ரோல் இல்லை. ஏற்கனவே நான் பைக்கில் இருந்த பெட்ரோலில் ஒரு போத்து இல்லை வச்சு நான், அதாவது அவசர தேவைக்காண்டி. இல்லாடி நான் சும்மா ஜிம்முக்கெல்லாம் மோட்டர் சைக்கிள்லாம் போயிடுவேன். நான் அதில் கிடந்த பெட்ரோல் எடுத்து வச்சுட்டேன். அந்த பெட்ரோல் அடித்தோன்னா அன்றைக்கு நான் மண்டேதுக்கு போனேன். அன்றைக்கி இது வேறங்க இங்கே அட கடவுள். நான் நினச்சி நான் மட்டும்தான் சைக்கிளில் போகிறேன் நினச்சால் எல்லாருமே சைக்கிள்லாம் போயிடும். எல்லாமே நன்மைக்கு தான். வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் இலங்கைக்கு வரலாமோ இல்லையோன்றதை பற்றி நான் இளநீ குடித்த பிறகு சொல்கிறேன், அதாவது வீட்டை போய் சொல்கிறேன். இப்போ நான் என்னது பற்றி சொல்ல போகிறேன்ட்டு பார்த்தீங்களா என்றால், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுனான். என்னென்று பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரியில் வேலையாக்களுக்கு மட்டும் பெட்ரோல் கொடுக்குறீங்க, அவைகளுக்கு மட்டும் என்ன கொம்பம் விளைச்சிருக்கோன்னு சொல்லி. அதுக்கு கிளியே என்ன ஒன்று போட்டிருந்தேன். இதுக்கு தான் சொல்கிறது, பள்ளிக்கூட பக்கம் மழை கண்டாலும் ஒதுங்கணும்னு சொல்லி அதை அறகுறையாக வாசித்து போட்டு எல்லாருமே என்ன திட்டி திட்டி திருத்தினோம். அதுக்கான பதிலாக நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கோ, என்னென்ன வந்தேன்னு சொல்லி. பஸ் போகுது, ஆனால் முந்தைய பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கா இந்த மாதாளிலேருந்து யாழ்ப்பாணம் பஸ் போகும். இப்போ அப்படி இல்லை, எப்படியும் கிணறு ஜெல்லுமா நினைக்கிறேன்னா. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஆஸ்பத்திரியில் வேலைகிறாக்களுக்கு என்ன கொம்பம் விளைச்சிருக்குது, அவைகளுக்கு மட்டும் நீங்கள் பெட்ரோல் கொடுக்குறீங்கன்ட்டு அந்த போஸ்ட் பிஎம்எஸ் ஆகிக்கொண்டு வந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கூட நான் கொப்பி பண்ணி போடப்பட்டது, நான் போடலை. அதுக்கு தான் ரிப்ளை போட்டிருந்தவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு கூட பள்ளி கூட பக்கம் ஒதுங்கியிருந்தா இப்படி ஒரு கல்வியை வேல் கேப்பினோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் அதில் மேலே மட்டும் பாதிச்சு போட்டு ஏன பேர் கண்ட வாட்டுக்கு என்ன பேசி போட்டோம், என்ன கண்டா மண்டகளை எடுத்துக்கி போட்டு நானும் அவசரத்தில் அப்படியே அவன்று அப்படி அந்த பேரோடையே போட்டுட்டேன். ஏனென்றால் அவையிலும் அவசரத்தில் நான் போட்டவை, அப்போ நானும் அப்படியே பேருடைய அவசரத்தில் போட்டுட்டேன். சரி, நான் வாதிச்சு காட்டுறேன் இவையில் என்னென்ன போட்டவை சொல்லி. இது ஒரு மீமுங்கோ, அதில் வடியாக போட்டு கொப்பி மெசேஜ்ன்னு சொல்லி அதில் கீழே இருக்க வாசிக்காமல் கிணவர் கணக்கு பேசிட்டேன். அதுக்கான ரிப்ளை வடியாக பாருங்க, நான் காட்டுறேன். ஒரு கமராவை கொண்டு தெரியும் உனக்கும், வைத்தியசாலையில் வேலை செய்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? கொஞ்சம் ஜோசி. இப்படி எல்லாமே போட்டிருக்க மாட்டேன்னா எனக்கு கவலையாக இருக்குது. உண்மையா நான் போட்டதை கொஞ்சம் கூட வாசிக்காமல் பேசிட்டீங்களே அம்மா. சரி, ஓகே ஓகே, அவர் போட்ட முறை இப்படி இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு கமரா கொண்டு போகிற உனக்கும் வைத்தியசாலையில் வேலை செய்கிறார்களுக்கும் கொஞ்சமாவது ஜோசிப்பார், உனக்கெல்லாம் தகுதி இருக்கும் இப்படி பேசுகிறதுக்கு?
அப்படிதான் நினைச்சு போட்டுருக்கணும். ஆனால் அதுக்காண்டி நாங்கள் செய்கிற ஒரு வேலையை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி கிடக்கு. இது பாருங்க, அந்த கமரா கொண்டு தெரியும் உனக்குமென்று சொல்லியக்கில் ஒரு மாதிரி கிடந்துச்சு. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா கணக்க கொமெண்ட் வந்தது எல்லாத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணல. இதுக்கு கூட ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ரியாக்ட் பண்ணேன்னு சொல்ல போனால் இப்படி அறகுறைய, அதாவது உண்டை முழுமையாக பார்க்காம அறகுறையாக உண்டை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. முழுமையாக பார்த்துட்டு அது என்ன நடக்குதுன்னு முழுமையாக பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்காண்டி மட்டும்தான் நான் இந்த ரியாக்ட் பண்ணேன். இப்படி பார்த்தீங்கன்னா இளநி கடைக்கு வந்தாச்சு. சித்தங்கனே பக்கத்தில் இருக்கிற இளநி கடை இதான் பாருங்க. இளநி கடைக்கு வந்தாச்சு. இளநீர் குடிச்சா தான் எனர்ஜி வரும். நாங்கள் இப்போ இளநீர் குடிச்சிட்டு வந்துட்டோம். எந்த மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போயிட்டு திரும்பி வர அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. அப்படியே மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு நான் எடுக்காமல் இனி போய் லைன்லாம் நின்று அடிக்கலாது. இப்போ பெட்ரோல் ஒழுங்காக வருதோ அண்டைக்கு தான் போய் நான் அடிப்பேன். அது மட்டும் கிடக்கிற பெட்ரோல் அப்படியே எடுக்கட்டும், அவசரத்துக்கு அது உதவும். இப்படியே ஒரு 50-60 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடினாலும் கலைக்காது போல. உண்மையாக சொல்ல போனால் முந்தி சரியாக கலைக்கும், ஆனால் இப்போ கலைக்குதே இல்லையே. நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லல. என்னென்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இப்போ இலங்கைக்கு வேறு ஆசைப்படுவினம். ஆனால் பார்த்தீங்கன்னா இலங்கையின் நிலை படும் மோசமாக இருக்குது. நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு நீங்கள் வரலாமோ இல்லையோன்றதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேணும். நான் இங்கே என்ன நடக்குதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இலங்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கடையில் வீட்டை வந்துட்டோம். இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து ஆக்கள் வாரதோ இல்லையோன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கைக்கு எப்படி முதல் டொலர்ஸ் வந்தேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கையில் கணக்கு ஏற்றுமதி இருந்தது, தேயில ரப்பர் மற்றது மிளகு அப்படி கணக்க இதுகள் ஏற்றுமதி இருந்தது. இந்த உக்ரைன் ரஷ்ய பிரச்சனைக்கு பிறகு அந்த அதெல்லாம் ஏற்றுமதியெல்லாம் தடைப்பட்டுட்டது. தேயில பார்த்தீங்கன்னா கூடுதலாக உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தான் தேயில ஏற்றுமதி செய்கிறவ. அதை விட பார்த்தீங்கன்னா பெருந்தோட்டம் என்று சொல்கிறவ, அதாவது தேயிலை பயிற்சி செய்கிற இடங்களை தான் பெருந்தோட்டம்னு சொல்கிறவ. அந்த பெருந்தோட்டம் செய்கிற இடத்தை சிங்கள மக்களுக்காண்டி பிரித்து கொடுத்தினோம். அதனால் இந்த தேயிலை பயிற்சியை செய்கிறதுக்கு கூட இடங்கள் பற்றாக்குறையாக போயிட்டது. அதோட என்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற, அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போவினம். அங்கேருந்து அப்போ பணத்தைஞ்சு அனுப்பினு வந்தானே, அதாலேயும் அந்த வருவாய் வந்தது, அதாவது டொலர்ஸ் வந்தது. அதோட பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் இங்கே இருக்கிற தங்களோட உறவுகளுக்காண்டி தன்னாடி சில சில நிதிகளை அனுப்பினும், அதிலிருந்து டொலர்ஸ் வந்தது. அதோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆடை கலதுகளும் போகிறது. அதான் முக்கியமாக இலங்கை டூரிசத்தை நம்பி இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனையால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வேற பயப்படுகினம். இப்போ நீங்கள் இங்கே ஒரு கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணம் வேன் பிடிச்சி வர போகிறீங்களாண்டால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50,000-லேருந்து 100,000 கிட்ட வர நினைக்கிறேன். முந்தைய ஒரு 30,000-20,000 வந்து போகலாம். ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா முந்தைய ஒரு அமெரிக்க டாலர்ஸ் 100 இங்கே மாற்ற போகிறீங்களாண்டா இங்கே ஒரு 20,000 பெறும். ஆனால் இப்போ மாற்றிக்கல கிட்டத்தட்ட 36,000 வருகுது. ஆகையால் அந்த செலவு பிரச்சனைகள் வரா நினைக்கிறேன், ஓரளவு சமனாயிரும் நினைக்கிறேன். மற்ற அந்த எரிபொருள் பிரச்சனை, அதாவது பெட்ரோல், அது ஒரு முக்கிய பிரச்சனை. இப்போ வேனுக்கு வர போகிறீங்களாண்டால் வரலாம். ஏன்னு சொல்ல போனால் கட்டாயம் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுக்கிறால் கட்டாயம் அந்த வேனுக்கு டீசல் அடித்து வச்சிருப்பினோம், கட்டாயம் டீசல் அடித்து வச்சிருப்பினோம். அப்போ தான் வேண்ட புழப்பம் நடத்தலாம். அங்கே போய் வேறு வேறு பெட்ரோல் செட்டில் போய் அடித்து வச்சிருப்பினோம். அதனால் உங்களுக்கு தூர பயணங்கள் இப்போ கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணமோ யாழ்ப்பாணத்திலேருந்து கிளிநொச்சியோ கிளிநொச்சியிலேருந்து வவுனியாவோ திருகோணமிலிருந்து மட்டக்களப்போ எங்கே போகிறோம்னாலும் உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பயணங்கள் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். ஏதாவது சில எதிர்காலத்தில் இருக்கலாம், இப்போதைக்கு பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உள்ளூருக்கு ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு சரியான கஷ்டம். ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாய்க்கு தான் மோட்டர்சைக்கிள் பெட்ரோல் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு என்ன தெரிஞ்சு 100 லிட்டருக்கு என்ன அடிக்கணும் போல். கேருக்கு 50 லிட்டர், மற்றது பெரிய பெரிய வாகனங்களுக்கு 100 லிட்டர் அடிக்கணும். இப்போ 1,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா அங்கே 2 லிட்டர் தான் பெறப்போகுது. என்ன செய்கிறது, நாங்கள் 2 லிட்டர் அதாவது உங்கள் அந்த பண்டத்தில் போய் திருப்பி சித்தங்கனை போய் இப்படி திரும்பி வர பெட்ரோல் முடிஞ்சு ஓடும். ஆகையால் உள்ளூருக்கு ட்ராவல் பண்ணுறது சரியான கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் அடிக்கணும் என்றால் நாங்கள் ஒரு 6-7 மத்தியாலம் காவல் நிற்கணும். நான் காட்டின ஒரு வெள்ளை மோட்டர் சைக்கிள் 5 நாளாக நிற்குது. அண்டைக்கு போனேன்னு அந்த ரவுண்ட் அப் இருக்குது, அதில் பே ஓட்டு எல்லாருமே படுத்துருக்குறாங்க. படுத்து நிறுத்துறவுண்டு திருப்பி விடி ஒழும்பி போட்டாங்க. 5 நாளாக மாட்டேன் அளவுக்கு இண்டை தான் பெட்ரோல் வந்தது. அந்த மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். பெரிய பெரிய பயணங்கள் போகிறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த உள்ளூருக்கு இங்கேருந்து பண்டத்திருப்பு போகிறது, பண்டத்திருப்பு சித்தங்கனை போகிறது, இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறது, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பேனை பிடிக்கலாது. ஒரு 1,000 ரூபாய்க்கு 10 லிட்டர் பெட்ரோல் தான் அங்கே வரப்போ. அது என்னத்துக்கு காரணம், ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சு விட்டால் நாங்கள் ஒரு 5-6 நாளைக்கு பெட்ரோல் செட்டுக்கு வர மாட்டோம் தானே என்று சொல்லலாம். ஏன் இந்த 1,000 ரூபாய்க்கு அடிக்கணும்னு சொல்ல போனால் வியல் பிளாக் மார்க்கெட், பிளாக்கில் விற்கணும்.
கிட்டத்தட்ட இப்போ பிளேக்கில் பெட்ரோல் வேண்ட போனால் 1300 ரூபா. நான் இங்கே ஃபேஸ்புக் பதிலாம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் அந்த பிளேக்கில் எல்லாம் வேண்டி ஊற்றலை, ஃபேஸ்புக் பதிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ரூபா. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய்க்கு கிட்ட வருது என்ன, 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கூடி இருக்குது. அப்படியான ஒரு சில சம்பவங்களால் தான் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தில் சிறு நீர் எடுத்து ஒரு போத்தலுக்கு விட்டுட்டு அதை பெட்ரோல்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு அந்த சம்பவம் நடந்திருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா, க்ரீன் சோடாவை எடுத்து அதையும் ஒரு போத்துக்கு விட்டு அதையும் 1000 ரூபாய் வித்த சம்பவங்களும் நடந்திருக்குது. இந்த பிளேக்கில் பெட்ரோல் வைக்கிறதால தான், வீலில் அந்த பதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி விளையாட்டுகளால் தான் எங்களுக்கு மற்ற மக்களுக்கும் பெட்ரோல் கிடைக்காம போகுது. 1000 ரூபாய்க்கு 6 மணித்தாண்டுலாம் அடிக்க முடியுமா இருக்கிறேன் நான். இந்த பிரச்சனை வர்றதால ஒரு சில நல்லதெல்லாம் நடக்குது. தேங்காணையில் டீசல் கண்டுபிடிக்கணும், மற்றது பயோ கேஸ் கண்டுபிடிக்கணும், அப்படி கணக்கு சோப் கண்டுபிடிக்கணும், புதுசு புதுசாக எல்லாம் கணக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு விதத்தில் நன்மைதான். இப்போ கூட கிட்டல யாழ்ப்பாணத்தில் அந்த குதிரை வண்டி சவாரின்னு வந்துட்டு தெரியுமா, குதிரை வண்டியில் சவாரி வந்துட்டுது. அது கூட ஒரு விதத்தில் நல்லந்தான், எதிர்காலத்தில் பழைய நிலைக்கு போகலாம். இலங்கை ஒரு துபாய் மாதிரி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடையலாம் எதிர்காலத்தில். துபாய் ஒரு இல்லை, துபாயை பாருங்க, 1980 எப்படி இருந்தது, ஒரு பாலைவனம் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் உழம்பி வேறு லெவலில் இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் 25 மாவட்டத்தில் மிகப்பட்ட வளங்கள் இருக்குது. ஆகையால் நீங்கள் அந்த வளங்களை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறீங்க, கொஞ்சமாவது பயன்படுத்தி முன்னேறுங்க, ஒன்று தான் இந்த கருத்து. சரிங்க பாய், நான் முடிச்சு கொடுறேன், நான் கிணை கிளம்புறேன். இதில் ஏதாவது நான் பிள்ளையாக சொல்லியிருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க. இலங்கைக்கு வரலாமோ இல்லையோன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும், நான் முடிவு செய்யலாது. நீங்கள் யோசிச்சு உங்களோட முடிவெடுங்கோ. சரி, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சு போட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் பவிஸ்டன்.